Hi friends, welcome to our channel. Mr. Padhu, in the video, we will talk about Anna University Affiliated College, Tamil Nadu. All the important update. Enna update in solittu first overall adrukadha solren. First enna pathina inda vaarathula mukkiyamaana nadandha vishayangal ellathayume overall paathiralam. Adutha edha pathi paaka porrenu pathina முக்கியமாட்டு ஒரு யூனிவர்சிட்டியில மட்டும் நெக்ஸ்ட் செம் எக்ஸாமும் எங்களுக்கு ஆன்லைன்ல தான் வேணும்னு சொல்லிட்டு இப்பவே ப்ரொட்டஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அது வந்து நம்மளோட நேஷனல் நியூஸ்ல வரைக்கும் போட ஆரம்பிச்சிட்டாங்க. நேஷனல் லெவலில் அது மிகப்பெரிய பேசும் பொருளாட்டாக இருக்குது. இதை பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் டவுட் கேட்குறாங்க, டெலகிராமில் பார்த்ததுனாக்கி ஏதாவது பிரச்சனை வந்துருமான்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட டவுட் வந்து இதை பற்றி வந்து என் இன்ஸ்டாகிராமில் குமிஞ்சிட்டு இருக்குது. உங்களுக்கு நீங்க என்ன இன்ஸ்டாகிராம் ஐடியா ஃபாலோ பண்ணலாம், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸ்கிரீன்லேயே தெரியும். அது மட்டும் இல்லாமல் என்னோட டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்துருக்கேன், மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி நீங்க மிஸ்டர் பத்து சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தோட பெல் ஐக்கன் தட்டி விட்டுருங்க. அப்போ நான் எதனா போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே ஒரு வாரத்தில் என்னென்ன விஷயம்லாம் நடந்திருக்குன்னு சொல்லிட்டு ஓவர்லாட் பார்த்துடலாம். ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் என்னென்ன டவுட் கேட்டிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த வாரத்தில் வந்து நிறைய பேர் வந்து கழித்து வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க, அதை சாஃப்ட் காப்பியை வந்து சப்மிட் பண்ணிருக்காங்க. இப்படிப்பட்ட விஷயத்துக்கு வந்து ஆப்ஷன் போட்டுருவாங்களான்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் போடுறதுக்கு தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எதனாலன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டி சைட்லேருந்து மிகப்பெரிய ப்ரெஷர், அதனால தான் இப்படி பண்ணிட்டுருக்காங்க. ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து நீங்கள் எதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியில் பேப்பர் வேல்யூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க. அண்ணா யூனிவர்சிட்டியில் பேப்பர் வேல்யூஷன் வந்து ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக இருக்குன்னு சொல்ல முடியாது, ரொம்பவே லிபரலாக இருக்குன்னு சொல்ல முடியாது, நார்மலாக போயிட்டு இருக்குது. முக்கியமாட்டு எதெல்லாம் முக்கியமாக செக் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அனெக்சரும் நான் அனெக்சர் டூவில் வந்து தப்பு போட்டிருந்தீங்கன்னா அதை அப்படியே கட் பண்ணி விட்டு உங்களை ஆப்சென்ட் பண்ணி போடுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி மாதிரி எக்ஸாம் இல்லை, இந்த வாட்டி கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாகிட்டே நடந்துட்டு இருக்குது. ஸோ இந்த விஷயத்தை கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க. ஸ்டூடெண்ட்ஸ் மோஸ்ட்லி எதெல்லாம் பற்றி கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு வாரத்தில் வந்து எங்களுக்கு வந்து சாஃப்ட் காப்பியை ஒன்று மீட்டுக்கு அப்புறம் நாங்கள் சப்மிட் பண்ணணும். இப்போ வந்து 1:30 சப்மிட் பண்ணோம், நாங்கள் 1:31 சப்மிட் பண்ணோம். அப்போ இது வந்து ஆப்ஷன்ட்டாக கன்சிடர் பண்ணுவாங்களான்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன்ட்டாக கன்சிடர் பண்ணுறது நிறைய வாய்ப்புகள் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் போட்டாங்க, இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் இன்க்ளூட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த விஷயத்தை கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இனிமே வரக்கூடிய வாரத்தில் என்னால் இன்றைக்கும் நாளைக்கும் வந்து எக்ஸாம்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து நம்மளோட கேட் எக்ஸாம் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ இன்னைக்கு நாளைக்கு மட்டும் எக்ஸாம்ஸ் இருக்காது யாருக்குமே, திங்கட்கிழமையிலேருந்து எக்ஸாம் இருக்கும். ஸோ நீங்கள் அந்த திங்கட்கிழமையிலேருந்தே கிளியர் கட்டாட்டு பார்த்து எழுத ஆரம்பிச்சிருங்க. அடுத்த மேஜர் டாபிக் எது போயிட்டு இருந்துன்னு பார்த்தீங்கன்னா, பேப்பர் வேல்யூஷன். பேப்பர் வேல்யூஷன் எப்படி இருக்கும் ப்ரோன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருக்காங்க. பேப்பர் வேல்யூஷன் வந்து ரொம்ப லிபரலாட்டாக இல்லை, ரொம்ப ஸ்ட்ரிக்டாட்டாக இல்லை. முக்கியமாக இந்த அனெக்சர் 1 அனெக்சர் 2 பார்க்குறாங்க, உங்களோட ஹேண்ட் ரைட்டிங் செக் பண்ணி பார்க்குறாங்க. ஸோ இதெல்லாம் தான் மேஜராகிட்டு செக் பண்ணி பார்த்துட்டு இருக்காங்க. மிச்சப்படி எந்த ஒரு குழப்பமும் கிடையாது. நீங்கள் ஜென்யூனாக எழுதி வச்சுருந்தீங்கன்னா ஈஸியாக பாஸ் ஆகிட்டு போயிட்டே இருக்கலாம். இந்த விஷயங்கள் இருக்குது. அடுத்த உள்ள டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க, இனிமேல் வந்து அடுத்த செம் எக்ஸாம் வந்து எங்களுக்கு ஆன்லைனில் இருக்குமா ஆஃப்லைனில் இருக்குமான்னு கேட்டுருக்காங்க. அடுத்த செம் எக்ஸாம் இப்போமே சொல்லிடுறேன், ஆஃப்லைனில் தான் இருக்கும். முக்கியமாக ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆஃப்லைனில் தான் இருக்கும். இது யார் பிரச்சனை பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, டெல்லியில் இருக்கக்கூடிய ஒரு யூனிவர்சிட்டி வந்து ஆஃப்லைன் கிளாஸ் வைங்க, ஆனால் ஆன்லைனில் எக்ஸாம் வைங்கன்னு சொல்லிட்டு அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ப்ரொட்டஸ்ட் பண்ணியிருக்காங்க. அதுதான் மிகப்பெரிய அளவில் டாபிக் அட் வந்துச்சு. ஒரு நேரத்துக்கு நான் 2 or 3 2 டேஸுக்கு முன்னாடி வந்து அது மிகப்பெரிய டாபிக் அட் மாறிடுச்சு. அப்போ பார்க்கும்போது நான் அந்த டைமே வீடியோ போடலான்னு நினச்சேன், பட் ஆனால் எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்து அதனால என்னால் போட முடியல. ஸோ இன்னைக்கு வந்து இந்த வீடியோ கூட இன்க்ளூட் பண்ணிக்கிட்டேன். ஸோ இப்படிப்பட்ட விஷயங்களா இருக்குது. நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் என்னென்ன டவுட் கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் வந்து மால் ப்ராக்டிஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கேட்குறாங்க. அது என் வாயிலிருந்து கண்டிப்பாக நான் சொல்ல மாட்டேன். என்னன்னா ஆல்ரெடி ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய தெரிஞ்சுக்கணும், டெலகிராம் ஏகப்பட்ட குரூப்ஸ் இருக்குது. ஸோ நீங்கள் அங்கே தாராளமாக இது பண்ணிட்டு நீங்கள் இது பண்ணிக்கலாம். பட் ஆனால் நீங்கள் மால் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் எழுதும் போது என்ன ஆயிரும்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள அந்த எஜுகேஷனுக்குள்ள குவாலிஃபிகேஷன் வந்து ரொம்பவே டவுனாக இருக்கும். ஸோ அதனால தான் ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்டாஃப் எல்லாருமே உங்ககிட்ட வந்து ஜென்யூனாக எழுதுங்க, உங்களுக்கு கிடைக்கக்கூடிய மார்க் கிடைக்குதுன்னு சொல்லிட்டு எழுதிட்டுருக்காங்க. சரி ஃபைன், நம்ம இந்த டாப்பிக்கில் ரொம்ப டீப்பாக போக வேண்டாம், அடுத்த டாபிக் போயிடலாம். இப்போ அடுத்தது என்னன்னு கேட்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து ரிஜிஸ்டர் நம்பர் மாற்றி போட்டேன்னு சொல்கிறாங்க. ரிஜிஸ்டர் நம்பர் மாற்றி போட்டால் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஆப்ஷன் போடாக தான் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நீங்கள் வந்து ரிஜிஸ்டர் நம்பர், உங்களோட க்வெஸ்சன் பேப்பர் கோடு, சப்ஜெக்ட் கோடு இதெல்லாம் நீங்கள் மாற்றி போட்டுறாதீங்க. இந்த விஷயங்கள்லாம் இருக்குது. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் பற்றி தான் நான் ஆக்சுவலி போன வாரம் ஃபுல்லாக எல்லா யூடியூபர்ஸுமே இப்படிப்பட்ட விஷயத்தை பற்றி பேசிட்டு இருந்தாங்க. சரி இதை பொறுத்தியும் நம்ம ரொம்ப டீப்பாக பேச வேண்டாம், சரி நம்ம பார்த்துக்கலாம்னு சொன்னால், நம்மளோட சப்ஸ்கிரைபர் வந்து ப்ரோ எல்லாருமே வீடியோ போடுறாங்க ப்ரோ நீங்களும் போடுங்கன்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கேட்டாங்க. ஸோ இதை பற்றி தான் நான் உங்களுக்கு டீப்பாக எக்ஸ்ப்ளனேஷன் பண்ணுறேன். சரி இதெல்லாம் ஒரு பக்கத்தில் இருக்கட்டும், நம்ம அடுத்த வரக்கூடிய ஃபியூச்சர் கண்டென்ட் வந்து நம்மளோட மிஸ்டர் பத்மா
சேனல்ல மிஸ்டர் பத்மநாபன் சேனல்ல வந்து எப்படிப்பட்ட கண்டென்ட் போடலாம்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்க கமெண்ட் பண்ணுங்க. விலாகிங் போடலாமா, இல்லைனாக்கி பர்சனல் விலாகிங் போடலாமா, இல்லை பைக் ரைடை பத்தி போடலாமா, இல்லைனாக்கி கார்ஸை பற்றி போடலாமான்னு சொல்லிட்டு இருக்கேன். இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து எனக்கு வந்து கொஞ்சம் அஃபோர்டபுளாகிட்டு இருக்குது. இப்போ என்னோட ரிலேஷன்ஸ் நிறைய பேர் வந்து பைக்ஸ் எடுத்திருக்காங்க, சூப்பர் பைக்ஸ் எடுத்திருக்காங்க, கார்ஸ் நிறைய பேர் எடுத்திருக்காங்க. இப்போ கேட்டால் வந்து கண்டிப்பாட்டு மறக்க மாட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் சொல்கிறேங்க. அப்புறம் வந்து என்னது, ஏதாவது குக்கிங்கை பற்றி ஏதாவது வீடியோ போடலாமா, இப்படிப்பட்ட விஷயங்கள்லாம் இருக்குது. ஏதாவது ஒன்றைக்கு சஜஷன் நான் இப்போ சொன்ன ஆப்ஷன்லேருந்து நீங்கள் வந்து பிக் பண்ணி என்னோட கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்ம வந்து என்னோட ஃபியூச்சர் கண்டென்ட் அதை பற்றி தான் இருக்க போகுது. இப்போ அண்ணா யூனிவர்சிட்டியை பொறுத்த வரைக்கும் இந்த செம் மட்டும் தான், அடுத்த செம்லேருந்து கண்டிப்பாட்டு ஆன்லைன் எக்ஸாம் வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஆஃப்லைன் எக்ஸாம் தான் வைக்கிறதுக்கு வாய்ப்பு. ஸோ இந்த விஷயத்தை கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த இன்ஃபர்மேட்டிவ் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் நான் வேலையபிளாக கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம மிஸ்டர் புத்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் நம்மளோட இன்ஸ்டாகிராம் ஐடி டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டிஸ்பிளேலேயே நான் பேஸ் பண்ணுறேன். ஸோ அங்கேயே வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.